நிலக்கரி வாங்கியதில் தமிழக மின்வாரியத்தில் 2500 கோடி ரூபாய் வரை அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பல்வேறு நிலக்கரி சுரங்கங்களில் இருந்து தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படும் நிலக்கரி விசாகப்பட்டினம் துறைமுகம் வழியாக சவுதி இந்தியா கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் மூலம் கொண்டுவரப்படுவதாக தெரிவித்த அவர், கடந்த 2001 ஆம் ஆண்டு வெறும் 5 மாதங்களுக்கு மட்டுமே கொள்முதல் ஆணை வழங்கப்பட நிலையில் இன்று வரை அந்த நிறுவனத்திற்கு கொள்முதல் ஆணை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் போலி ரசீது மூலம் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அப்போது அவர் ஆதாரங்களுடன் தெரிவித்தார். நம்முடைய மின்சார வாரியம், தமிழக மின்சார வாரியம் நிலக்கரி, தூத்துக்குடி, மேட்டூர் போன்ற அனல்மின் நிலையங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிலக்கரிகளை விசாகப்பட்டினம் போர்ட் வழியாக கொண்டு வரும் பொழுது விசாகப்பட்டினம் போர்ட்ல கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கான ஒரு ஊழல் நடந்ததை நாங்கள் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிலக்கரியை இறக்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது தமிழக மின்சார வாரியத்திற்கும் சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கும். இந்த சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து விசாகப்பட்டினம் போர்ட்டில் எவ்வளவு பணம் கட்டுகிறார்களோ இந்த நிலக்கரி இறக்குவதற்கு, அந்த பணத்தை அப்படியே பில்லை காமிச்சு நம்மளுடைய மின்சார வாரியத்திலேருந்து திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறது தான் கான்ட்ராக்டுடைய டேர்ம்ஸ். ஆனால் அப்படி பண்ணாமல் அங்கே 240 கோடி ரூபாய் வரியாக, வரி ப்ளஸ் கூலியாக கட்டிட்டு இங்கே கிட்டத்தட்ட 1267 கோடி ரூபாய் நம்மளுடைய மின்சார வாரியத்திலேருந்து பில்லே காமிக்காமல் வாங்கியிருக்காங்க. நம்ம மின்சார வாரியமும் அதை கேட்காமலேயே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இதனால் ஏப்ரல் 2011 மார்ச் 2016 மட்டும் கிட்டத்தட்ட 1028 கோடி ரூபாய் நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது 2001 இன்னி வரைக்கும் கணக்கு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 2500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து தனியார், நம்மெல்லாம் வந்து அரசுக்கு வரி கட்டி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். முதன் முறையாக அரசு வந்து தனியாருக்கு வரி கட்டின கேஸ் இதுதான்.